காளி நீலி சூலி கம்பக்கழி கழுப்பா. நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா. குடும்பம் சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடேசப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல நீ பலே பலசாலிதான். எல்லா அடியையும் தாங்கிட்ட, அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலறிவு நடிச்சுங்க. முதலறிவு எங்க கொண்டாடுறது? அடிச்ச அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. என்னய்யா சும்மா இரு. தம்பி அண்ணனுடைய நிலைமைய பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர MRR மாதிரி ஆக்கிட்டா. நீ ஆரம்பிச்சிட்டியா அண்ணே? கவலைப்படாத, அக்காட சொல்லி உங்க முதலருக்கு ஏற்பாடு பண்றேன். முதலருக்கே சிவாரிசா? அக்கா எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பாங்க. அக்கா சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆயி போச்சு. சுப்பு கை தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கறீங்களே, எப்படி முதலீடு நடத்த பாருங்க. அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய கண்ணா கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா? இங்கே நில்லு. கூட்டிட்டு வந்திருக்க. வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு. உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளியே கூட்டு வந்தேன். 4 பேரோட நெருங்கி பழகு, அப்பதான் என் கூட நெருங்குவேன். உலக நடப்ப புரிஞ்சுக்கன்னு சொல்றேன், இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ இங்க வாயா, என்னமோ சொன்னிய எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. பாத்தியா மூக்கு முழியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அண்ணே நீங்க துணிச்சலுக்காக நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவ சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீங்களே. ஏய் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிட கூடாத? இவங்க தட்டுல 410 பைசா போட்டிருக்கேன், எனக்கும் கூப்பிடுறது உரிமை உண்டு. அட பாவீங்களா, தட்டுல போட்டவனுக்கெல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமானு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி 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 அண்ணி. விட்டா குடும்பம் நடத்துவோம் போல இருக்கு. 2 கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அண்ணிக்கு. அண்ணிக்கு அண்ணிக்கு 2 கொத்து பரோட்டா போடு. எந்த பக்கம் இந்த பக்கம் வா. விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. மச்சான் நம்ம கடையில கடைஞ்சலி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க. கூப்பிடுற கந்தசாமி, கந்தசாமி. சுப்பிரமணியன் இனிமே நீங்க வித்த காட்டியே பொழைச்சிக்கல கிண்டலா.
ஐயோ, எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே? லட்சமா தான் கேட்டேன், அதுக்கு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரும் நஷ்டமாயி போச்சு. பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா. என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாடா. இங்க உட்காந்து சவுடாலா திக்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் படிச்சு கொட்டணுமா? வேலை பார்ப்போம். இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ, சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான் குறுக்க வந்தான். அக்கா, என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. உன் பொண்ணு இருக்காளே, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிற. அதுவா முக்கியம்? முதலருவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலருவுன்னா என்ன சாமி? கிழிஞ்சதுவோ, அதுக்காக முதலருவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பியை கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கறிவுட்ட, உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா, நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. ரெண்டு தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்மா வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதா அக்கா முக்கியம்? என் முதல என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி. சுப்பம்மா, நீ அங்கே நான் இங்கே, எப்படி வா. தம்பி வாசிதா. என்ன இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா? அப்படியே படுத்திருந்த அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிடா. என்ன இந்த நேரத்தில் நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. வேங்கட சுப்பம்மா, பாத்திரம் உடைக்கியாச்சா? பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக் அடிச்ச பம்பரமா ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக் வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே, மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டு கூட்டிட்டு வந்தானோ அவனை எடுத்துட்டு போட வேண்டியதா. யோ, டோலக் அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாத்தவே மாட்டோம். என்னையா, நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா, அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தலையணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சும்மாரா, உன்னால லட்ச ரூபாய் போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர லட்ச ரூபாய் போயிடும். முதல்ல போவலையே அக்கா. தம்பிக்கும் ஒரு கலக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். மேலே ஆகாசம், கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? ஒரிசான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு அஞ்சு பைசா பத்து பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபாய் போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. அண்ணன் அண்ணன் பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி, நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சடிச்சு பேசுவாரு, அடிச்சடிச்சு பேசுவாருன்னு, அது இதுதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா,
உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமைய. சாமியோ கருணன் தப்பினா மரணம், இதெல்லாம் எதுக்காக? அரசாங்க வகுத்துக்காக.